ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். பொது காலத்தின் ஆறாம் ஞாயிறாம் இன்று இவ்வழிபாட்டை சிறப்பிக்க வந்துள்ள நாம் அனைவரும் ஏழைகளுக்கு உதவோம். செல்வர்களை நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் எனும் வார்த்தைக்கு ஏற்ப செல்வச் செருக்கு ஒழிந்து பிறரின் துன்பம் உணர்ந்து வாழ அழைக்கின்றது. இயேசுவின் போதனைகளை மனித அளவுகோளால் மதிப்பிட முடியாதெனினும் அவரது மழைப்பொழிவு அவர் போதனைகளுள் தலைச்சிறந்தது என உலகம் மத உணர்வை கடந்து மதிப்பிடுகின்றது. இயேசுவின் மழைப்பொழிவின் ஒவ்வொரு வரியும் இச்சமூகத்தில் முகவரி இழந்து வாழும் ஏழைகளுக்கு அருமருந்தாக காணப்படுகின்றது. செல்வம் பேராசைக்கு வழிவகுக்கின்றது. மீண்டும் மீண்டும் பொருள் சேர்க்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டுகின்றது. பிறரை முக்கியமாக ஏழைகளை ஏமாற்றி அல்லது ஒடுக்கி வருத்தி மேலும் மேலும் செல்வம் சேர்ப்பதற்கான ஆசையை உள்ளத்தில் தூவுகின்றது. செல்வம் தன்னிலே தீயது இல்லை என்றாலும் அச்செல்வம் தன்னோடு கொண்டு வரும் தீமைகளை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்பதே இயேசு சுட்டிக்காட்டும் பாடம். செல்வர் பெரும்பாலும் தம்முடைய நம்பிக்கையை கடவுள் மீது வைப்பதை விட செல்வத்தின் மீது வைக்கின்றனர். கடவுளை விட செல்வம் பாதுகாப்பானது மேன்மையானது என்றும் உயரமான மதில் என்றும் எண்ணிக்கொள்கின்றனர் என்று நீதிமொழி புத்தகம் கூறுகின்றது. எனவே ஏழையரின் துன்பத்தை புரிந்து கொண்டு தொடரும் பலியில் அனைவரும் நிறைவான பணி செய்ய நாமும் ஓர் ஏழையாக மாற மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று வருகை பாடலில் பங்கேற்போம். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவருடைய சன்னிதானம் இந்த காலை வேளையிலேயே
அவருடைய அருளும் ஆசீரும் நம் வாழ்வுக்கு கிடைக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். எப்போதும் ஏழையரையும் எளிய மனத்தோரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இதுதான் இன்றைய இறை வார்த்தையின் மையம். நாங்களும் சிரம் தாழ்த்தி எளிய மனம் கொண்டோராய் வாழவும், ஏழை எளியவர்கள் நிலையில் நாம் வாழ்ந்தாலும் இறைவனை பற்றி பிடித்து வாழவும், ஏழை எளியவர்கள் மட்டில் அன்பு காட்டி இரக்கம் காட்டி வாழவும் இத்திருப்பலியில் இறை ஆசீர் வேண்டுவோம். நம் பலவீனங்கள் குறை குற்றங்களையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து அவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் வேண்டி நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியாறு புனிதமரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. தந்தையின் மகனை போற்றுகின்றோம்,
மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் எப்போதும் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் மனங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்களும் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு துயாவினை கீர்த்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரமும் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறை வாக்கினர் எரேமியா நூலில் இருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது இதுவே, மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர்ச்செடிக்கு ஒப்பாவர். பருவகாலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழ உவர் நிலத்திலுமோ அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரின் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவார். அது நீரோடையை நோக்கி வேர் பிடுங்குகிறது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாக இருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவியாக. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். திருப்பாடல் 1. But
வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க, உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்வது ஏன்? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றது. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்களாவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாகுவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்குரியவராயிருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் மகிழ்வாக்கு. நன்றி. செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 திருவசனங்கள் 20 தொடங்கி 26. இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை, ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியது. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறவர்களே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்றும் இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை பார்த்து புகழ்ந்து பேசும்போது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறையேசுவில் எனக்கு அன்பானவர்களே, இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய மையம் சென்டர் எங்கே இருக்கிறது, அல்லது இந்த வேதாகமத்தை சரிபாதியாக பிரித்தால் இதனுடைய சென்டர் வாக்கியம் வசனம் என்ன என்று கேட்டால் இதுதான் அதற்கு பதில். இந்த வேத புத்தகத்திலே 1188 வாக்கியங்கள் உள்ளன. அதை இரண்டாக சரிபாதியாக பிரித்தால் 594 வாக்கியங்கள் ஒரு பக்கம், 594 வாக்கியங்கள் இன்னொரு பக்கம். அதனுடைய சரியான பகுதியை எடுத்து பார்த்தால் அந்த 594வது வாக்கியம் என்ன என்று பார்த்தால், அதாவது அதுவும் சரியாக அமைகிறது 118வது சங்கீதம் திருப்பாடல் 8வது வசனம், 1188. மொத்த வாக்கியங்கள் 1188, 1188. அதனுடைய நடுப்பகுதி 594வது வாக்கியம், அது அமைந்திருப்பது 1188, 118வது திருப்பாடல் 8வது வசனம். இப்படி சொல்லுகிறது, மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பேறு பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனவே இந்த வேதத்தினுடைய மையம் 118வது திருப்பாடல் 8வது வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு மனுஷனும், அவன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ செல்வந்தனோ வறியவனோ இருக்கிறவனோ இல்லாதவனோ, அது ஒரு பொருட்டல்ல. கடவுள் மேல் அவனுக்கு நம்பிக்கை இருந்தால் ஆண்டவரையே பற்றி பிடித்து தன் வாழ்க்கையிலே நடக்கிறவனாயிருந்தால், கடவுளுடைய பிரசன்னத்திலே தன் வாழ்வை நடப்பிக்கிறவனாக இருந்தால், வார்த்தை சொல்லுகிறது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான், பேறு பெற்றவன் என்று. ஆனால் இன்றைய வாசகங்களை பார்க்கிற பொழுது, குறிப்பிட்டு நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி 6:20 தொடங்கி 26 வசனங்கள் மிகவும், ஒரு சிலருக்கு அது மகிழ்ச்சியான வார்த்தையாக இருக்கும், ஒரு சிலருக்கு வேதனையை கொடுக்கிறதா இருக்கும். ஏனெனில் அப்படிப்பட்ட வார்த்தையை இன்று நாம் வாசிக்க கேட்டோம். ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், செல்வந்தர்களே ஐயோ உங்களுக்கு கேடு, பசியோடு இருக்கிறவர்களே நீங்கள் பேறு பெற்றோர், உண்டு கொழுத்து மகிழ்ந்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு. எனவே 2000 வருஷங்களுக்கு முன்பு இயேசுவுக்கு முன்னாலே ஒரு பெரிய கூட்டம் நிற்கிற பொழுது, அந்த கூட்டத்தை பார்த்து இயேசு தைரியமாக, ஏழையாயிருந்தால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பேறு பெற்றவன், பாக்கியவான், நீ பணம்காரனாய் செல்வந்தனாய் இருந்தால் ஐயோ கேடு. இந்த வார்த்தைகளை அன்றைக்கு கேட்டவர்கள் எப்படி அதை எடுத்துக்கொண்டிருப்பார்கள், இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை, உள்ளார்ந்தத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கும். எனவே இந்த வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர் சொல்லலாம், எடுத்த எடுப்புக்கே இயேசுவுக்கு பணக்காரர்கள் மேல் கோபம், அல்லது இயேசுவுக்கு பணக்காரர்கள் மேல் பற்றில்லை, அல்லது செல்வந்தர்களை ஆண்டவர் சபிக்கிறார் என்று கூட இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏனெனில் தெளிவாக சொல்லப்படுகிறது, செல்வந்தர்களே ஐயோ உங்களுக்கு கேடு. எனவே அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மறுபக்கத்தில் வறியவர்களா, பசியோடு இருக்கிறீர்களா, உண்பதற்கு இல்லாமல் இருக்கிறீர்களா, ஒதுக்கப்பட்டிருக்கிறீர்களா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனவே எனக்கு நேசமானவர்களே, இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற 4 நற்செய்தியிலும், குறிப்பிட்டு லூக்கா நற்செய்தி வறிய கஷ்டப்பட்ட, உணவில்லாமல் கஷ்டப்படுகிற,
பசியோடு இருக்கிற, வேலை வாய்ப்புக்கு கஷ்டப்படுகிற, அன்றாட பிழைப்புக்கு போராடுகிற வறிய சமூகம் வாழ்ந்த ஒரு சமூகம் தான் லூக்கா நற்செய்தியின் சமூகம். எனவே குறிப்பிட்ட அந்த லூக்கா நற்செய்தி சமூகத்துக்கு இயேசு போதிக்கிற பொழுது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. எனவே தான் இதே வார்த்தைகளை மத்தேயு நற்செய்தியாளன் 5வது அதிகாரத்திலே சொல்லுகிற பொழுது, ஏழைகளே நீங்கள் பேர் பெற்றோர் என்று சொல்லவில்லை. ஏனெனில் மத்தேயு நற்செய்தியாளனுடைய சமூகம் செல்வந்த சமூகம், பணம் படைத்தவர்கள், எல்லா விதமான வசதிகளுக்குள்ளும் வாழ்ந்தவர்கள். எனவே அவர்களுக்கு சொல்லுகிற பொழுது, ஏழை உள்ளம் கொண்டவர்களே, எளிய மனதோரே நீங்கள் பேறு பெற்றவர்கள். எனவே இயேசு மத்தேயு நற்செய்தியில் எளிய மனம் கொண்டவர்கள், லூக்கா நற்செய்தியில் ஏழைகள் என்று சொல்லுகிற பொழுது இதனுடைய சரியான ஆழத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் சொல்லுவோம், இயேசு ஏழைகளின் பக்கம் சாடுகிறார், செல்வந்தர்களை வெறுக்கிறார். ஏழைகளுக்கு மட்டும்தான் கடவுளுடைய ஆசீர்வாதம், பணம் படைத்து செல்வந்தர்களுக்கு கேடு சாபம் என்று சொல்லுகிறார் என்று? இல்லவே இல்லை. ஏனென்றால் அப்படி பார்க்க போனால் இயேசு நிறைய செல்வந்தர்களோடு உறவு வைத்திருந்தார், அவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறார், அன்பாக நேசமாக பழகி இருக்கிறார், அவர்களுக்கு மீட்பின் செய்தியை கொடுத்தார். லூக்கா நற்செய்தி 7:36, சிமியோன் பணம் படைத்தவன், அவனுடைய வீட்டில் இயேசு உணவருந்த போனார் என்று வேதம் இருக்கிறது. லூக்கா நற்செய்தி 19, சக்கேயு செல்வந்தன், அதனால்தான் என்னுடைய சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். அவனுடைய வீட்டுக்கு இயேசு போய் அவனுக்கு மீட்பை கொடுத்தார். எனவே இயேசு செல்வந்தர்களை வெறுத்து வறிய ஏழை மக்களை நேசிக்கிறவர் அல்ல. அனைவருக்கும் இயேசுவுடைய அன்பும் இரக்கமும் உண்டு. ஆனாலும் வறியவர்கள் மேல், ஏழைகள் மேல் ஆண்டவருக்கு அக்கறை அதிகம், நேசம் அதிகம். ஒரு வீட்டில் ஒரு தாய் தந்தை 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். 5 பிள்ளைகளுமே ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் காய்ச்சல், இயலாத ஒரு நிலை, நோய்வாய்ப்பட்ட ஒரு நிலை. நிச்சயமாக இயற்கையாகவே வீட்டிலே இருக்கிற அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அந்த 5 பிள்ளைகளில் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிற பிள்ளை மேல் கொஞ்சம் அதிக அக்கறையும் பாசமும் கவனிப்பும் இருக்கும். அப்படித்தான் ஆண்டவருடையதும். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களில் ஒன்று அனாவிம் யாவே, ஏழைகளின் கடவுள் என்று எபிரேயது வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே இயேசு தன்னுடைய போதனையிலே யாருக்கு முக்கியம் கொடுக்கிறார் என்பதை இந்த சின்ன உதாரணத்திலே சொல்லலாம். கொஞ்சம் அக்கறை, பாசம், நேசம், ஈர்ப்பு, மனசு அதிகமாக ஏழைகள் மட்டும் இருக்கலாம், இருக்கிறது. அதற்காக அவர் வறியவர்களை, பணம் படைத்தவர்களை, செல்வந்தர்களை வெறுக்கிறவரோ சபிக்கிறவரோ அல்ல. ஆனால் இதனுடைய உண்மையான அர்த்தம் இதுதான். இன்றைக்கு வறுமை என்று சொல்லுகிற பொழுது எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொள்வோமே, இன்றைக்கு யார் வறியவர்கள்? உண்மையான வறுமையை நாங்கள் பார்த்ததில்லை. உண்மையாக கஷ்டப்படுகிறவர்களை நாம் இன்னமும் கண்டதில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மிகவும் பிரபல்யமான ஒரு புகைப்படத்தை எடுத்த ஸ்டான்லி என்கின்ற ஒரு புகைப்பட நிபுணருக்கு ஒரு பெரிய அவார்ட் கொடுத்து $500,000 அவருக்கு கொடுத்தார்கள். ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ என்ன தெரியுமா? ஆப்பிரிக்க நாட்டிலே ஒரு சிறுவன் பசியினுடைய உச்ச கட்டத்தில் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் பல நாட்கள் அவனுடைய வயிறு காய்ந்து 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 ஏதாவது தனக்கு உணவாக கிடைக்காதா என்று காத்திருந்த பொழுது ஒரு மாடு சாணம் போடுகிறது,
இந்த சிறுவன் தவண்டு தவண்டு போய் அந்த மாட்டினுடைய சாணத்தை அப்படியே அந்த மாடு போடுகிற பொழுது ரெண்டு கையாலும் எடுத்து அந்த பச்சை சாணத்தை அப்படியே சாப்பிடுகிறான். குறிப்பிட்ட இந்த போட்டோவை எடுத்த அந்த போட்டோ நிபுணருக்கு பல டாலர் வெகுமதி கிடைத்தது. ஆனால் மறுபக்கத்தில் வறுமையினுடைய உச்சம் இதுதான். இன்றைக்கு அப்படி ஒரு வறுமையை நம் தேசத்தில் நாம் காணவில்லை. ஆப்பிரிக்க நாட்டிலே எடுக்கப்பட்ட புகைப்படம். எனவே என்ன இன்றைக்கு வறுமை, எளிமை, ஏழ்மை என்றால் என்ன? எனவே இயேசு தன்னுடைய போதனையை சொல்லுகிற பொழுது ஏழைகள் பேறு பெற்றவர்கள், செல்வந்தர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஏழைகளுக்கு ஆசீர்வாதம், ஏழை செல்வந்தர்களுக்கு கேடு. இந்த வார்த்தையினுடைய ஆழம் இதுதான். இன்றைக்கு வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் ஏன் குறிப்பிட்டு இயேசு ஏழைகளை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பேறு பெற்றவர்கள் என்பது சொன்னதற்கு முதல் காரணம், வறுமை என்கிற நிலையில் அவர்கள் இருந்தபடியினால் அல்ல. வறுமையை ஆண்டவர் பாராட்டவில்லை, ஏழ்மையை ஆண்டவர் மெச்சவில்லை, வறிய தேசங்களை நாடுகளை ஆண்டவர் பாராட்டவில்லை. உணவில்லாமல், உடையில்லாமல், உறைவிடம் இல்லாமல் இருக்கிற மனுஷர்களை ஆண்டவர் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லவில்லை. மாறாக எப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் அந்த மனிதனுக்குள்ளே கடவுள் மேல் ஒரு ஈர்ப்பு, தாகம், பசி இருந்ததை கண்டால் அவர்கள்தான் கடவுள் முன்னிலையில் பேறு பெற்றவர்கள். Those who have hunger for God, those who are thirsting for God, கடவுளுக்காக ஆன்மாவுக்குள்ளே எப்போதும் ஒரு பசி, தாகம், தேவை, தேடல் இருந்தால் பாக்கியவான்கள், பேறு பெற்றவர்கள். எனவே இயேசுவினுடைய போதனையை அந்த லூக்கா நற்செய்தி வட்டத்துக்குள்ளே நாம் தியானிக்கிற பொழுது அது அன்றைக்கு மெய்யாகவே பொருளாதார ரீதியில் வறுமையில் வாழ்ந்தவர்களுக்கு அது பொருத்தமாக இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுனுடைய போதனையை குறிப்பிட்ட அந்த வட்டத்துக்குள்ளே மையப்படுத்திவிட முடியாது, முடக்கிவிட முடியாது. அப்படி என்றால் ஆண்டவர் பாரபட்சம் காட்டுகிறார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் ஏழைகளை கேடு சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல வேண்டும்? அல்லது ஏன் செல்வந்தர்களை உயர்த்த வேண்டும், வறியவர்களை தாழ்த்த வேண்டும்? செல்வந்தர்கள் கஷ்டப்படுகிறார்கள், முயற்சிக்கிறார்கள், இரவு பகலாய் ஓடி ஓடி உழைக்கிறார்கள், பணம் சம்பாதிக்கிறார்கள். அப்படி கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறி செல்வந்தர்களாய் வந்தவர்களை ஆண்டவர் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. எனவே முதலாவது மனதில் பதிய வையுங்கள், இயேசுவினுடைய போதனை வாழ்க்கையில் எந்த நிலையில் வாழ்ந்த மனிதனுக்கும் கடவுள் தேவை என்கிற உணர்வு இல்லாமல் போனால் அதுதான் மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய சாபம், பெரிய கேடு. இன்றைக்கு உலகத்திலே கிட்டத்தட்ட 750 கோடி ஜனங்கள், மூன்றில் ஒரு பகுதியினர் கடவுளை நம்புவதில்லை, நாஸ்திகர்கள், ஏத்தீஸ்ட். 2020 ஆஸ்திரேலிய தேசத்திலே ஒரு கணிப்பு வைத்தார்கள். ஒவ்வொரு தனிப்பட்ட சிட்டிசன், பிரஜா உரிமை பெற்றவர்களுக்கும் ஒரு கணிப்பு கொடுத்தார்கள். என்ன மதம், இந்துவா, இஸ்லாமா, பௌத்தமா, யூதனா, என்ன மதத்தை பின்பற்றுகிறீர்கள், அல்லது மதம் இல்லாதவர்கள், நோ ரிலிஜன் என்கிற ஒரு பாக்ஸ், அதை டிக் பண்ணி இருக்கிறார்கள். கணிப்பின் முடிவிலே கவனித்தார்கள், 27% விழுக்காடு கொண்டவர்கள் கடவுள் தேவையில்லை, எந்த மதத்துக்கும் நாங்கள் சொந்தமில்லை என்று மார்க் பண்ணி இருக்கிறார்கள். எனவே உலக கணிப்பிலும் மூன்றில் ஒரு பகுதி நோ காட் பிரின்சிபல். இது ஆபத்து. எனக்கு நேசமானவர்களே, இன்றைக்கு இயேசுனுடைய நற்செய்தியை எங்களுடைய வாழ்வுக்கு எடுத்துக்கொள்வோம், எங்களுடைய தகமையை மறந்து விடுவோம். இருக்கிறவர்களா இல்லாதவர்களா, வறியவர்களா செல்வந்தர்களா, படித்தவர்களா படிக்காதவர்களா, நல்ல நிலையில் இருக்கிறவர்களா அல்லது கஷ்டப்படுகிறவர்களா, அதை மறந்து விடுவோம். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாலே ஆசி பெற்றவர்களாய், பாக்கியவான்களாய், பேறு பெற்றவர்களாய்,
இருக்க தகமை உள்ளவர்கள் யார்? முதலாவது நிலை, வாழ்வின் எந்த சூழலிலும் எது ஏற்பட்டாலும், வருத்தம், வாதை, துன்பம், வறுமை, உயர்வு, தாழ்வு, வெற்றி, தோல்வி, அத்தனையிலும் கடவுளோடு பயணிக்க தெரிந்தவர்கள் பெறுபெற்றவர்கள். இயேசுவின் போதனை அப்படித்தான் நாம் தியானிக்க வேண்டும். கடவுளோடு பயணிக்க தெரிந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனவே செல்வந்தர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், ஏழைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். சில ஏழைகள் தங்கள் வறுமைக்கு கடவுளை சாடி, கடவுளை நிந்தித்து, கடவுளை தேடாமல் இருக்கிற ஏழைகளும் இருக்கிறார்கள். பணம் செல்வத்தில் வாழ்கிறவர்கள் எப்போதும் கடவுளோடு இருக்கிற செல்வந்தர்களும் இருக்கிறார்கள். எனவே இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? இந்த சூழலில் ஆண்டவருடைய பேரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற வார்த்தை நிச்சயமாய் வாழ்வின் எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் வறுமையோ வளமையோ செல்வந்தனோ ஏழையோ கடவுளோடு பயணிக்க தெரிந்தவன் பேறு பெற்றவன். இரண்டாவது, தங்களுடைய வாழ்விலே கடவுளோடு பயணிப்பது மட்டுமல்ல, வாழ்வினுடைய ஒவ்வொரு சூழல்களிலும் அந்த கடவுள் தாகத்தை, கடவுள் தேவையை, கடவுள் தேடலை இழக்காதவர்கள், கடவுள் தாகம் கொண்டவர்கள், பேறு பெற்றவர்கள். எனவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுவது, நம்முடைய வாழ்வின் நிலைகளை வைத்து அவர் நம்மை தீர்ப்பிடுகிறவராய், ஆசீர்வதிக்கிறவராய், சபிக்கிறவராய் அல்ல. வாழ்வின் எந்த நிலைகளிலும் அவரோடு பயணிக்க தெரிந்தால் நானும் நீங்களும் பேறு பெற்றவர்கள். வாழ்க்கையின் எந்த ஒரு நிலைகளிலும் கடவுள் மேல் தாகம், பசி, தேவை, தேடல் இருக்கிறவர்களாயிருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னொரு சிந்தனை, ஆண்டவர் சில வேளைகளிலே ஏழைகளை ஏன் வறுமை அல்லது ஏழைகளை ஏன் அந்த வறுமை நிலையில் பேறு பெற்றவர்கள் என்று சொன்னார் என்றால், அந்த வறுமை தான் சில வேளைகளில் கடவுளிடம் வருவதற்கு அவர்களுக்கு ஒரு மீடியம், ஒரு காரணி, ஒரு அடையாளமாக இருந்திருக்கிறது. கஷ்டத்தில், துன்பத்தில், வறுமையில் இருக்கிற பலரில் இன்றைக்கு கடவுளிடம் போனால், அவர் மீது நம்முடைய வாழ்வை கொடுத்தால், அவரை பற்றி பிடித்தால் நம்முடைய நிலை கொஞ்சமாவது உயரும், ஆசீர்வதிக்கப்படும் என்று நினைத்து வந்தபடியினாலே ஆண்டவர் அவர்களை பார்த்து பேறு பெற்றோர் என்று சொன்னார். செல்வர்களை பார்த்து ஏன் அப்படி என்றால் ஆண்டவர் கேடு என்று சொல்லி இருக்க வேண்டும். சில வேளைகளில் செல்வம் ஆபத்தாய் மாறும். ஏன் கேடு? சில வேளைகளில் சில செல்வந்தர்கள் தங்கள் பணத்தை பாவத்துக்காக, தங்கள் செல்வத்தை அநீதிக்காக, தங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த செல்வ நிலைமையை தீய வழிகளில் பயன்படுத்தும் போது அவர்கள் செல்வமே அவர்களுக்கு கேடாக மாறும். எனவே கடவுள் கேடு சாபத்தை கொடுக்கிறவர் அல்ல. உன்னிடம் இருக்கிற செல்வத்தை நீ பயன்படுத்தும் விதம் உன்னை கேடு உள்ளவனாய் மாற்றி இருக்கலாம் அல்லது மாற்றும் என்கிற ஆபத்தை ஆண்டவர் சொன்னார். எனவே செல்வந்தர்களை பார்த்து சொன்னார், கேடு. காரணம், அந்த பணத்தை நீ தீய வழியில் பயன்படுத்தினால் கேடு, பாவத்தை சம்பாதித்து வாங்கினால் கேடு, பணத்தை பயன்படுத்தி நீ பாவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தால் கேடு, அந்த பணத்தை நீ ஏழைகளுக்கு கொடுக்கவில்லை என்றால் கேடு, கண்ணுக்கு முன்னாலே பசியோடு இருக்கிறவர்களை பார்த்தும் நீ பகிராமல் இருந்தால் கேடு. எனவே இயேசுவின் போதனை தெளிவிலும் தெளிவு. எனவே ஆண்டவரிடம் இந்த புதுக்கால ஆறாவது ஞாயிறு சிந்தனையிலே ஆண்டவரிடம் வரம் கேட்போம். வாழ்க்கையிலே எந்த நிலையில் இருந்தாலும் கடவுளோடு பயணிக்கிற அந்த வாழ்வு தேவை, வாழ்விலே எப்படிப்பட்ட இன்னல்கள், துன்பங்கள், வேதனைகள், வறுமை, வளமை என்று நாம் வீழ்ந்து போனாலும் உயர்ந்து நின்றாலும் கடவுள் மேல் தாகம் குறையாமல், ஆண்டவரை தேடுகிற மனசு குறையாமல்,
ஆண்டவரையே ஒவ்வொரு நாளும் பற்றி பிடிக்கிற அந்த மனசு குறையாமல் இருக்கிற பொழுது அவருடைய ஆசீர்வாதத்துக்குரிய மக்களாய் நாம் இருக்கலாம். கடைசியாக, கடவுள் வறுமையை நேசிக்கிறவர் அல்ல, மாறாக கடவுள் மேல் நமக்கு ஏற்படுகிற அந்த தாகமும் கடவுள் மேல் ஏற்படுகிற நம்பிக்கையும் கடவுளோடு பயணிக்கிற வாழ்வும் எங்களுடைய வறிய நிலைமையிலே இருந்து எங்களை எழுப்ப வேண்டும், தூக்கிவிட வேண்டும். எப்படி? ஆண்டவர் வறியவர்களை பேர் பெற்றோர் என்று சொல்லுவதால் இன்னமும் இன்னமும் வறியவர்கள் சோம்பேறிகளாய் இருந்துவிடக் கூடாது என்பதை எச்சரிக்கிறார். எல்லா மனுஷருக்குள்ளும் கடவுள் தாளந்துகளை, திறமைகளை, ஆற்றல்களை, உழைப்பை, சக்தியை வைத்திருக்கிறார். எனவே கடவுளோடு நெருங்கி பயணிக்கிற வாழ்வு, அவர் மேல் ஏற்படுகிற தாகம், ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கிறவனை கூட, வறிய நிலையில் இருக்கிறவர்களை கூட இறைவனுடைய சக்தியால் அவன் உயர வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். அதனால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எங்கள் சுய சொந்த தனிப்பட்ட வாழ்வில் என்ன நிலையில் வாழ்கிறோம் என்பதை விட ஆண்டவரோடு வாழ்கிறோமா, எதன் மீது தாகம் கொள்கிறோம் என்பதை விட பணம், பொருள், செல்வம், உலக அந்தஸ்தின் மேல் தாகமா, கடவுள் மேல் தாகமா என்பதை தியானித்து பார்த்து ஆண்டவருக்கு நெருக்கமாக வாழ்ந்து அவர் கொடுக்கிற சக்தியில் வலிமையில் நாம் எல்லாரும் பேர் பெற்ற மனிதராய் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் உயர வளர இந்த திருப்பலியிலே ஜபம் செய்வோம். ஆமென். எழுந்து நின்று நமது விசுவாச அறிக்கை எடுத்துச் சொல்லுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்னே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நமக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியால் கனிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக அதிகாரத்தில் சிலுவையில் அறியப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின் படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கெழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றுடன் மண்டு வரை இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிடாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருதூதர் வழிவரும் திருஅவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளாக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதம் நமது வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். ஆண்டவரின் திருச்சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர்கள் எனும் திருப்பாடல் வரிகளுக்கேற்ப உலகிலே உமது அரசினை பரப்புவதற்காக பணிபுரிந்து வரும் திரு அவையை வழிநடத்தும் திருநிலையினர், இருபால் துறவிகள் அனைவரும் தம்மிடமுள்ள பலவீனங்களை அகற்றி அன்பும்
சமத்துவம் சகோதரத்துவம் கொண்ட இறைமக்கள் சமூகங்களை உருவாக்க அருள் புரியும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கட்டரளும். நம் சமூகத்திற்காக மன்றாடுவோம். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் எனும் இறைவாக்கினர் எரேமியாவின் வார்த்தைக்கு ஏற்ப எமது சுயநலத்தையும் வசதி வாய்ப்புகளையும் களைந்தும் செல்வச் செருக்குகளை ஒழித்து பிறரின் துன்ப துயரங்களை உணர்ந்தும் மதித்தும் வாழக்கூடிய மனப்பக்குவத்தை தந்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கட்டரளும். கூட்டொருங்கிய திரு அவைக்காக மன்றாடுவோம். தாயின் கருவிலே எம்மை தேர்ந்தெடுத்த இறைவா, இத்திரு அவையில் பயணிக்கும் நாம் அனைவரும் உமது திருவுளத்திற்கேற்ப நீர் எமக்கு அளித்துள்ள திறமைகளை கொண்டு ஒன்றிப்புடனும் பங்கேற்று உமது இரையாட்சி பணியை கூட்டுணர்வுடன் விரைந்து ஆற்றிடவும் அதன் மூலம் கூட்டொருங்கிய திரு அவையை உருவாக்கும் கருவிகளாக எம்மை மாற்றிடவும் வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுவோம். பல்வேறு நோய்களினால் துன்புறுவருக்காக மன்றாடுவோம். நான் விரும்புகின்றேன் உமது நோய் நீங்குக எனும் இயேசுவின் வார்த்தைக்கு ஏற்ப ஏழைகள், அகதிகள், கைதிகள், வேலையற்றோர், வாழ்வில் பின்தங்கியோர், போதைப் பொருளுக்கு அடிமையானோர், அங்கவினர், கவனிப்பாரற்ற முதியோர் ஆகியோர் இக்காலத்தில் தொழுநோயாளர்கள் போல் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். கூட்டொருங்கிய திரு அவை ஆண்டில் ஆன்ம தாகத்தோடு இயேசுவை நெருங்கி வரக்கூடிய மனதைரியத்தையும் நம்பிக்கையையும் அவர்களுக்கு கொடுத்தல்ல வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கட்டரளும். நம் சொந்த தேவைகளுக்காகவும் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே உம் பாதம் இந்த ஜெபங்களை ஒப்படைத்துள்ளோம். வெளியே சொல்ல முடியாமல் நம் வாழ்வுக்குள் இருக்கும் தேவைகளையும் கண்ணோக்கி பாரும். உம் திருவிழப்படியே எங்களுக்கு இவற்றை நிறைவேற்றி தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கணிக்கையுடனே நான்
அன்பாந்தவர்களே, நானும் நீங்களும் ஒப்புக் கொடுக்கிற இந்த பரிசுத்த பலி நம் விண்ணக தந்தை கேட்டதாகும்படி ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர், தம் திருப்பேரின் புரட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உமை வேண்டுகின்றோம். உம் திருவிளத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கும் உம்மையே தாகத்தோடு பற்றி பிடிப்போருக்கும் நிலையான பயனையும் ஆசிரையும் அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். உமதாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என்று நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே இயேசுவை சாவின் என்று உயிர்த்தெழச் செய்து, ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் ஆண்டவர் வல்லவர், பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் ஆண்டவர் வல்லவர். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வரமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம் திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் செங்கலாயர் நோயல் இம்மானுவல், எல்லா திருநிலையினராகிய நபரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்கவும் திருமுனேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகிலும் அக்குகந்தவராயிருந்த புனிதர் ஆகியனவருடன் நங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகுமை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாங்கள் விண்ணகத் தந்தையை நோக்கி ஜெபம் செய்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயர் என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் நம்மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குறை குற்றங்கள் பலவீனங்களே அல்ல, உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு ஒற்றுமையும் அமைதியையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பேசுவேன்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கியவர். செல்வந்தர்களோ ஏழைகளோ அவர் மீது தாகம் கொள்ளும் போது ஆசை பெற்றவர்களாய் வாழ்வோம் என அழைக்கும் இயேசு, இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் பெரு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரை நிலத்தில் அணுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தினாலே ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை எப்போதும் வேண்டி நிற்கின்றோம். உண்மையான வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் தாகம் கொள்ளச் செய்வீராக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. கானிக்கை
ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.